தொடரும் கொலைகள் தீரா மர்மம் தூங்கா தேடல் ஜிஃபை ஒரிஜினல்ஸ் விலங்கு விமல் இனியா பாலசரவணன் நடிப்பில் பிரசாந்த் பாண்டியராஜ் இயக்கத்தில் விலங்கு இன்றைய காலங்கள் ஜிஃபை ஆப்பிள் பீஸ் திரைப்படம் ஏப்ரல் 2022 வெளிவரப்போது இந்த படத்துக்காக மக்கள் பயங்கர வெயிட்டிங்ல காத்துட்டு இருக்காங்க. சோசியல் மீடியா ஃபுல்லா ஜாலியோ ஜிம் கானா அலமதி ஹபீபு அப்படிங்கிற பாடல் தான் பயங்கரமா கலக்கிட்டு இருக்கு அப்படின்னே சொல்ல முடியுங்க. இதொரு பக்கம் இருக்கு, இன்னொரு பக்கம் எல்லாத்துக்கும் தெரிஞ்ச மாதிரி பீஸ் திரைப்படத்துல மூணு வில்லன் இருக்காங்கப்பா. அதுல செல்வராகவனும் இருக்காரு அப்படிங்கறது ஒரு பெரிய டாக்கா இருந்துச்சு. ஆனா இப்ப வந்து செல்வராகவன் மெயின் வில்லன் கிடையாதான். இதனால ஃபேன்ஸ் எல்லாம் பயங்கர ஷாக்ல இருக்காங்க. ஆமாங்க, பீஸ் திரைப்படத்துல மெயின் வில்லனா ஆங்கூர் விக்கல் அப்படிங்கறவங்க பண்றாரு. இவரதுக்கு முன்னாடி மரியான், ஸ்லம் டாக் மில்லியனர் அப்படிங்கிற படத்துல நடிச்சிருக்காரு. இவருதான் பீஸ் திரைப்படத்துல மெயின் வில்லன் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப செல்வராகவன் கிடையாதா அப்படின்னு சொல்லிட்டு ஃபேன்ஸ் எல்லாம் பயங்கர வருத்தத்துல இருக்காங்க. சரி, ரெண்டாவது வில்லன் செல்வராகவன், மூன்றாவது யாரு அப்படிங்கிற கேள்விக்கு இன்னும் பதில் வரவே கிடையாது. இதனால ஃபேன்ஸ் எல்லாம் பயங்கர குழப்பத்துல இருக்காங்க அப்படின்னே சொல்ல முடியும். இந்த படம் கிட்டத்தட்ட கமர்ஷியலி துப்பாக்கி படம் மாதிரியே இருக்கும், ஆனா அதை விட சூப்பரா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. சண்டை காட்சிகள், காதல், வசனம், கண்டென்ட் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே கலந்த கலவையா பயங்கரமா என்டர்டெயின் பண்ணும் அப்படின்னு சொல்லிருக்காங்க. பொறுத்து வந்து பாக்கலாம். சோ நீங்க பீஸ்ட்க்கு எவ்வளவு வெயிட்டிங் அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ல பதிவு பண்ணிட்டு மறக்காம சினிஉலகத்துக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. விஜய் அண்ணா வந்து பயங்கர எனக்கு ரொம்ப ஒரு எனக்கு ரொம்ப பிடித்த நபர். நான் சின்ன வயசுல இருந்து பார்த்துக்கிட்டு இருந்து நெருக்கமாக பார்த்த ஒரு நபர் அவரு. இதே சாலிகிராமத்திலேயே நான் அவரு கூட பழகின பழக்கங்கள் இருக்குது, பல விஷயங்கள் இருக்குது அவருக்கு. எனக்கு அவரை நேராக போய் பார்த்துருக்கேன், அவர் பேசியிருக்கேன், அவர் கூட பழகியிருக்கேன். அந்த மாதிரி ஜெம் ஆஃப் த பர்சன். ஸோ ஒரு ஆப்போசிட் ரியாக்ஷன் சொல்லுவாங்க. ஸோ அவரோட ரசிகர்கள்லாம் வந்து இங்கே கிரிட்டிசைஸ் பண்ணும்போது ஒரு அட்வான்டேஜாக எடுத்துகிட்டு அதை நீங்கள் சி எப்போதுமே வந்து ரஜினி சார் கிளாஸ் இருக்க தான் கிளாஸ் வந்து ஆரோக்கியமாக இருக்கும். அதான் சொல்கிறேன், அதை நீ வந்து அவங்களோட ரசிகரெல்லாம் வச்சுட்டு அதுவும் ஒரு பாசிட்டிவாக கிரியேட் பண்ணி சப்ஸ்கிரைபை வளர்த்துக்கிட்டு நீ இந்த சைடு கிளாஸ் பண்ணுறதுங்கிறது சாதாரண ஆள் கிடையாது. ஸோ இவரும் மிகப்பெரிய ஜாம்பவான் இண்டஸ்ட்ரியோட அஜித் சார். ஸோ இது வந்து நல்லதில்லை.